ஹாய் கிரியேட்டர்ஸ், இந்த வீடியோவில் 10 செகண்ட்ஸில் எப்படி மொபைலில் யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சேனலில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான செட்டிங்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேனல் க்ரியேட் பண்ணணும்னா உங்ககிட்ட கண்டிப்பாக ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் மொபைலில் சைன்இனும் பண்ணியிருக்கணும். இப்போ நான் வந்து 10 செகண்ட்ஸ்க்கான டைமரை மேலே செட் பண்ணிட்டேன். இந்த 10 செகண்ட்ஸ் முடியறதுக்குள்ளே நம்ம யூடியூப் சேனல் க்ரியேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் இருக்கிற லோகோவை கிளிக் பண்ணுங்கள். யுவர் சேனலை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு க்ரியேட் சேனல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். அதுவும் 10 செகண்ட்ஸ்க்குள்ள. ஒருவேளை க்ரியேட் சேனல் பட்டன் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த ஜிமெயிலில் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஜஸ்ட்டு அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல் நேமை எடிட் பண்ணிக்கோங்க. அடுத்து சேனலுக்கு தேவையான கஸ்டமைசேஷன், செட்டிங்ஸ், வெரிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் செட்டிங்கிற ஆப்ஷனுக்கு டிக் பண்ணுங்கள். அடுத்து youtube.com சர்ச் பண்ணி யூடியூப் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா டாப் ரைட் சைடில் லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் யூடியூப் சேனலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யுவர் சேனலை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ரைட் சைடு வந்து கஸ்டமைஸ் சேனல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ யூடியூப் ஸ்டுடியோ வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூ கொடுங்க. இப்போ இந்த யூடியூப் ஸ்டுடியோவை ஜூம் பண்ணி லெஃப்ட் சைட் இருக்கிற இந்த மெனுவை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் கீழே வந்து கஸ்டமைசேஷனுங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேலே வந்து இந்த பிராண்டிங் டேபை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சேனலுக்கு லோகோவை செட் பண்ணலாம். இந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்னோட மொபைல் கேலரியில் இருந்து நான் கிரியேட் பண்ண லோகோவை அப்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதே மாதிரி பேனர் இமேஜையும் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வாட்டர் மார்க் அப்லோட் பண்ணுங்கள். வாட்டர் மார்க்குக்கு வந்து நீங்கள் லோகோ இமேஜவே அப்லோட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்து பேசிக் இன்ஃபோ டேபை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பாக்ஸில் வந்து உங்கள் சேனல் எதை பற்றிங்கிறத டீட்டெயிலாக டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே வந்து உங்ககிட்ட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஏதாவது இருந்தால் இந்த ஆட் லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு பாக்ஸில் வந்து இன்ஸ்டாகிராம்னு டைப் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸில் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த காண்டாக்ட் இன்ஃபோவில் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை ஸ்பான்சர்ஸோ காண்டாக்ட் பண்ணுறதுக்காக உங்கள் இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். ஆனால் சேனலோட இமெயில் ஐடி வேணால் வேறு இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேலே வந்து பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள். இப்போ இந்த வியூ சேனல் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு லோகோ, பேனர், டிஸ்கிரிப்ஷன், சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே செட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு மெனுவை ஓப்பன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸ்ட்டு வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து சேனல் டேபை கிளிக் பண்ணி ரைட் சைடில் உங்கள் கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இங்கே சேனல் கீவேர்ட்ஸை கமா கொடுத்து டைப் பண்ணுங்கள். சேனல் கீவேர்ட்ஸ்னா ஆடியன்ஸ் உங்கள் சேனலை எப்படி சர்ச் பண்ணுவாங்களோ அந்த வேர்ட்ஸை வந்து கீவேர்டாக கொடுங்க. அடுத்து மேலே இருக்கிற இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரே ஒரு ஃபியூச்சர் மட்டும்தான் எனேபிள் ஆயிருக்கு. ரெண்டாவது இருக்கிற இந்த இன்டர்மீடியட் ஃபியூச்சரை நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோஸை போட முடியும். அதுக்கப்புறம் கஸ்டம் தம்ப்நெயில், லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாமே பண்ண முடியும். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த வெரிஃபை ஃபோன் நம்பருங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் ஆப்பில் ஓப்பன் ஆகும். கீழே இருக்கிற இந்த க்ரோம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த பேஜில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கீழே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கெட் கோடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸில் கோடு வரும். அந்த கோடை இங்கே என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டாவது ஃபியூச்சர்ஸும் வந்து எனேபிள் ஆகிடும். அடுத்து மூணாவது அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ். இதை வந்து புது ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் கேட்குறாங்க. இதை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரே நாளில் நிறையா வீடியோஸ் போட முடியும். டிஸ்கிரிப்ஷனில் யூடியூபை தவிர வேறு லிங்க்ஸ் கொடுக்க முடியும். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற இந்த ஆக்சஸ் ஃபியூச்சர்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மூணில் ஏதாவது ஒரு மெத்தடில் வெரிஃபை பண்ணலாம். நான் வந்து வீடியோ வெரிஃபிகேஷனில் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற வீடியோ வெரிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கெட் இமெயிலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஜிமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க்கை மெயில் பண்ணுவாங்க. அடுத்து ஜிமெயிலை ஓப்பன் பண்ணால் எனக்கு மெயில் வந்திருக்கு. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டார்ட் வெரிஃபிகேஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் லாஸ்ட் இருக்கிற செக் பாக்ஸுக்கு டிக் பண்ணி ஐ அக்ரி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கேமராக்கு வந்து அலோவ் கொடுங்க. அடுத்து இந்த சர்க்கிள்குள்ளே உங்கள் ஃபேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ளூ டாட் இப்படி மூவ் ஆகும். இது எங்கே மூவ் ஆகுதோ அங்கே நீங்கள் பார்க்கணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம வீடியோ சப்மிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேக் வந்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. மேக்ஸிமம் 1 டேக்குள்ளே இது எனேபிள் ஆகிடும். நீங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள். 1 டேக்குள்ளே இந்த மாதிரி எனேபிள் ஆகிடும். அடுத்து யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா
இந்த ஸ்டுடியோவில் லெஃப்ட் சைடு மெனுவில் இருக்கிற இந்த மானிட்டைசேஷன் டேபை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே வந்து இந்த நோட்டிஃபை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா இந்த 4 டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ணணும். இதை ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் வீடியோவில் வர ஆட்ஸுக்கு பணம் கிடைக்கும். ஸோ இந்த 4 டார்கெட் என்ன, எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கிடைக்கும், இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். புதுசாக சேனல் கிரியேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை போடுங்க, நம்பிக்கையாக ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.